என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண்ண இருந்தா முடிக்காம பின்ன முடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சிட்டு தான் காரை வெளிய எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ, இந்த தலைவர்களோட இம்ச தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறாருங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறாருங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க. கையை காலு தலன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கைகால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற காருகளை எண்ணிக்க, காருக்கு நாலு பேரு அதையும் எண்ணிக்க, அதுல முக்கியமா ரெண்டு பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள் தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். ஆதுகளை திறந்து விட்டோம், உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப குடுக்க முடியுமா? முடியாது. உருப்பிடி போட்டாருங்க, இவனை கட்டணும் தப்ப முடியாது போல இருக்கு. நம்ம பிராணிகளை கூப்பிடு. இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போயிடுவாங்க? இல்லங்க, வரதை எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடதுகார வச்சு வந்தா உள்ள விட மாட்டேங்க? இல்லங்க, இதெல்லாம் பெரியவன் சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னா சின்னவன் சொன்னான்னு பெரியவன் தலையை கீழே ஊட்டித்தான் வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊட்டித்தான் வரணுமா? என்ன மேம்? என்ன ஓமா? இல்லங்க, யோ பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி அடிச்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா, அவர் ஒரு டைப்பு. போங்க போங்க. வாங்க 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 வாங்க. இடத பாத்தீங்களா எப்படி இருக்கு? தாஜ்மஹால் மாதிரி இருக்க. டேய் சுண்டல் வேணா, நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவத்தை பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறன்னு கோஷ்டியில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்த சாதாரண நினைக்காதீங்க. இந்த இடத்துல டி ஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடுவுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவர பண்ணா சங்கீத ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியால வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிடுங்க. அண்ணே யாரு பாரு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்களை பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசை கலைஞர்கள், நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுங்க. யார் இவனையா? ரோட்ல கள்ள படிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா? இவன் எல்லாம் போய் தொட்டு கும்பிட சொல்றியப்பா? அண்ணே அவர் இல்ல, இரத்த தொட்டு கும்பிட்டு. இது சொன்னையே தர்மம், இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம் பட்டுருச்சாமா? அதெல்லாம் இல்லீங்க. நல்லா பாத்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டிருக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பர விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்கா இருக்கா வெளிக்காய் இருக்கா நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவேன், வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் ரெண்டு பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா டண்டனக்கா? உண்மையை சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். ரெண்டு நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாமா ஆம்பளை, உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா? அவன் காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கான். நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டச்சிங். ஐ லைக் வெரி மச். ஏண்டா பெருமை சொல்றீங்க? அவனை வைத்திய வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல, நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிசியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சுங்க சார். அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா யா, ஆமா நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி அதை விடுங்க, இப்ப மோந்தது கூட வெளுக்கா ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சிங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ் கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுகளுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுகளை அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாசினே அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சது தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வாசிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா ஸ்டைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பா. முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான்.
டேய் காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டார பத்தி விளக்கிட்டு இருக்கண்டா. இது காலேஜ் பொண்ணா? வர்றங்க நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு பொட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அப்பாவும் உங்க அப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. கிட்டாப்பா சாமியே கைது. அவர் வந்திருக்காருப்பா. யார் மாதிரி? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு. அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா, அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ, வாசிப்பு அங்கேயே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து என்ன தெரியும். வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நான் நீ இடது கால் எடுத்து வச்சு வா. சீவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், பொட்டமாடியில் ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில் ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு எலா செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன்? அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சன் போன் பால் ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல 1 day 50,000 pounds தரேன்னாங்க. நான் வேணான்ட்ட. அட, நான் பிறந்த இந்தியாவில சாந்திலால் மோகன்லால் நான்சன்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொன்னே நன்னன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டு போனும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல, அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட தாக்கா மாதிரி பண்ணி மாதிரி பண்ணி சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போ எல்லாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குளம் போய் சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன பண்ண
என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு காதல்ல நீ இந்த அமராவதி அம்பிகாவதி ரோமியோ ஜூலியட் ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்ட. அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய முளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல் நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அதுதான் அப்படி சொல்லிட்டீங்க, நான் எம்ஏ படிச்சிருக்க. அதை விடு, இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கைய தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஏ காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு போயா பாத்தியா? காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். டேய் பாத்துடா, தலைமுறை கிளமையில குதிச்சாத. பா நம்ம மரத்தை மாத்திக்குவோம். என்ன பண்றீங்க? நல்லா இருக்குமே. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடுறேன். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒண்ணா கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆஞ்சநேய லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட எதிர்பார்க்காது. இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். ஜாகிரதை. அட கண்ணா, அப்படி பார்க்காதே. ஏண்டாவா என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீ நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடரும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமலா இருக்காங்க? கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏய், நான் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வாசிக்கிறேன். எல்லாமே எங்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய், பண்ணிட்டா பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க ரெண்டு பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது? 1000 காலத்து பயிர். ஏயா, இப்ப நான் என்ன 5820 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்ல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? ஏய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டுதான் எங்க அக்காவை அடிச்சு கொண்டு தரையை உட்கார தின்னு இருக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்க உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவே என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்ற. ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். பார்த்தா தெரியல, தேக போயிருச்சு. இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு,
என்ன மாதிரி? இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சு சொன்னங்க. அம்மா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன் கூட ஒருத்தர் வருவானே, துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவெடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். காதலிப்பீங்க, ஓடிப்பீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன கிழிச்ச வாயினடா? புதுவேட்டி குடுத்து விருந்து வைக்கிறாங்க. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதான் குடுக்கறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா குடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி, நீங்க குடுக்கறத குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துறேன். நிக்காத, ஓடு. அண்ணே வாடா. அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? ரியலி? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டே மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ? ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடஞ்சு போச்சுல. எலும்பா? சிக்கனதும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. ஓ, நல்லி. ஆமா, நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களா? அவன் அவன் ஜென்டில்மேன்ரா. ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராசிட்டி, இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குனே கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம். நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயர தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டு, நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டையும் சட்டையும் கட்ட சொல்லி பிரிந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே. கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன்? நைஸ் ஹெட், கோ பேக். ஹூ இஸ் தட் லேடி? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன்? ஆல் இஸ் குட். ஹஸ் கம் பேக். இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா அங்கிள். ஓகே, விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? மூக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன். என்ன இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா? கட்டா தாலிய. என்ன மேனது விருந்துன்னு வேடி சட்டையெல்லாம் கொடுத்துட்டு தாலி கட்ட சொல்ற? அடிச்சு கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயிலோ உயிரோட உன்ன வாழ மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாதபுரமாயிடுவ. ஷேர் ஆப் யுவர் நான்சென்ஸ், இட் இஸ் ராங். எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக் மெயில் பண்றீங்க? இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ண தொட்டது தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்ற தப்பா? இதோ பார், ஒழுங்கா தாலியை கட்டிடு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்ப உருவி கித்தார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா? ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் ஆசிக்கிறேன். டே எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்கலமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே? ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யாரு ஆடுறது? நம்ம மூக்கமாதான்.
நீ கரகாட்டக்காரியா? டேய் மாமா! டேய்! டேய்! காலேஜ் போறேன்னு சொன்னியடா? ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு, அதனாலதான் சொன்னேன். ஐயோ! சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜில படிக்கிறவும் போடுறா, கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா, பூபூ மாட்டுக்காரியும் போடுறா. இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிங்களை கல்யாணம் பண்ணி சேர்த்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால் அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா? அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவில கட்டியிருக்கீங்க. அண்ணே, நாம எல்லாம் ஒன்னா வந்தோம், ஒன்னா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோட அந்த மாமாவோடையும் அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோக்ராம் கவனிச்சிங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்கே. அட, ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்து கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும்? என்ன அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு, நீ யாரையா கேட்டு? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்ட குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவளை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணுதான் வருஷம் வருஷம் வந்து ஆறணும், நாங்க எல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்பமா குயில பூடுச்சு, கூண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு, காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ!